செய்த நன்றியை மறப்பது தவறு என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அவனுக்கு வாழ்க்கையே இல்லடா அப்ப நன்றி மறப்பதாலும் ஆன்மா மாசுபடும் நன்றியை அவன் நன்றியை மறப்பது குற்றம் இல்லை உதவி செய்தவனுக்கே இடையூறு செய்வது படாத கொடுமை செயல் பாவி தக்க சமயத்து உதவி செய்த என் மகள் திருமணத்தை தடுத்து விட்டான் தக்க சமயத்து உதவி செய்தேன் நிலத்தை விற்பதை தடுத்து விட்டான் தக்க சமயத்தில் உதவி செய்தேன் என்பது நான் வேலை செய்கின்ற இடத்தில் என் மீது குறை சொல்லி என்னை வேலை இல்லாமல் செய்துவிட்டான் ஆக மக திருமணத்தை தடுத்தான் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் செய்தான் நில விற்பனை தடுத்து விட்டான் வீடு விற்பனை தடுத்து விட்டான் என்னை இன்று இந்த அளவுக்கு உதவி செய்த என்னைக்கு இந்த வாழ் இந்த இது போன்ற ஒரு நெருக்கடி ஆக்கினவன் படுவாய் என் குடும்பத்தை கெடுத்து விட்டான் என்று அவன் உள் மனதில் நிற்கின்ற அந்த உணர்வுகளை தடுத்து நிறுத்த யாராலும் முடியாது அவ்வளவு கொடுமை அது ஆகவே அது போன்ற குற்றமும் செய்யக்கூடாது இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக வாசி பயிற்சிக்கு வெறும் பயிற்சி இருந்தால் மட்டும் போதான் அவன் பாவியாகாது இருக்க வேண்டுமல்லவா அவன் பாவியாக கூடாது உணவாலும் வேறு வேறு வகையால் சொல்லாலும் நன்றி மறப்பதான் இது போன்ற ஒரு செய்கைகளால் பிற ஆன்மா பாதிக்கப்பட்டால் நிச்சயம் நமது ஆன்மா பாதிக்கப்படும் விளைவு அறியாமை உண்டு பண்ணும் அதன் விளைவு பொல்லாத வறுமை உண்டு பண்ணும் அதன் விளைவு தீராத நோயை உண்டு பண்ணும் இருட்டில் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் தெளிவான அறிவு இல்லாத போகும் தெளிவான அறிவு வேணுமென்றால் சுத்த சைவமாகவும் உயிர் கொலை செய்யாமலும் பெருமணம் புண்பட பேசாமலும் நன்றி மறவாமலும் இவர் சொத்தை அபகரிக்கக்கூடாது இந்த பேச்சில் வெற்றி பெறுகிறவன் யோகியாக வேண்டும் ஞானியாக வேண்டும் என்றால் பிறர் சொத்தை அபகரிக்கக்கூடாது எந்த வகையிலும் அபகரிக்கக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏன்னா இவ்வளோ பெரிய உயர்ந்த கொள்கை கடைப்பிடித்து தான் செய்ய முடியுமா ஒரே சமயத்தை செய்ய முடியாது அது எங்களுக்கு தெரியும் தொடர்பு கொள்கின்றான் ராமலிங்க சாமியோ ராமதேவரோ அருணகிரிநாதனோ பதஞ்சலி முனிவரோ திருஞான சம்பந்தரோ தொடர்பு கொள்கிறான் அவன் திருவடி ஆசானை வணங்குகிறான் எனக்கு அந்த ஞானத்துக்குரிய அறிவும் பரிபக்குவம் வேணும் என்று கேட்கிறான் ஆசானை விழுந்து வணங்குகிறான் வணங்கி கையிலால் செய்த பாவம் சிந்தனையால் செய்த பாவம் காமத்தால் வந்த கேடு பொருளாசையால் வந்த கேடு நன்றி மறந்ததால் வந்த கேடுகள் உயிர் கொலை செய்ததால் வந்த கேடுகள் புலால் உண்டதால் வந்த கேடுகள் யானென்ற கர்வத்தால் வந்த கேடுகள் இத்தனையும் என்னை சூழ்ந்து மலைபோன்று குவிந்திருக்குது பாவங்கள் இத்தனை பாவங்களையும் நான் வென்று இத்தனை பாவங்களும் நீங்காமல் நான் எதுவும் சித்தி பெற முடியாது நான் வாய்ஸ் பயிற்சி செய்ய நினைக்கிறேன் உடம்பு எனக்கு ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா ஏன் ஒத்துழைக்கவில்லை உடம்பு தாங்கி செய்த குற்றங்கள் ஒரு கோடி நீ உடம்பு தாங்கி வந்திருக்கின்ற இல்லாவா இந்த ஜென்ம மட்டும் இருக்கு எத்தனையோ 1,00,000 or 1,00,000 உடம்பு தாங்கி வந்திருக்கின்றாய் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க